தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் ஆட்டோ நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏத்தர் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அது என்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஏத்தர் த்ரீ ஃபார்ட்டி அண்ட் ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அறிமுகம் செஞ்சாங்க ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெங்களூர் மட்டுமே விற்பனை செஞ்சு கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு சார்ஜிங் பாயிண்ட் உருவாக்குறதுக்கு நிறைய முதலீடு செஞ்சிருக்காகவும் சொல்கிறாங்க இந்த சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹேத்தர் கிரேட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்த திட்டமாக வருகிற ஜூன் மாதத்துக்குள்ளே சென்னையில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை அறிமுகம் செய்ய போகிறதா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இந்த எல்இடி ஸ்கூல் மேலே ஆர்வம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் செய்வர்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுக்கப்படும் என்று சொல்கிறாங்க மேலும் இந்த பேங்களில் சுட்டி போலவே ஏற்ற கிரேட் சென்னையில் அமைக்கப்படும் என்று இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இது சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலு டெக் பார்க்கு கேஃப் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல அமைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இது முதல் ஆறு மாதத்துக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலவசமாக அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அறிப்பாக விட்டுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் த்ரீ ஃபார்ட்டி அண்ட் ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி இந்த இரண்டு எலக்ட்ரிக்ஸ் கோட்னு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா அதிகரிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வருகிற காலங்களில் மும்பை புனே ஹைதராபாத் அண்ட் டெல்லி வர டெல்லியில் விற்பனை தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த இரண்டு வருடங்களில் நம்மளுக்கு ச இந்தியாவில் முப்பது நகரங்களில் இந்த விற்பனை தொடங்கப்படும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூர்ஸ் நமக்கு எல்இ லைட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செவன் இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேவிகேஷன் ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஏத்தர் த்ரீ ஃபார்ட்டியோட டாப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபது கிலோமீட்டர் பேர் வரைக்கும் போகும் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ டு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தொடரத்துக்கு வெறும் அஞ்சு புள்ளி ஒரு செகண்ட்ஸ் தான் ஆகும்னு சொல்கிறாங்க இதே ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டியோட டாப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது கிலோமீட்டர் வேறு வேகத்தில் போகணும்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ டு அறுபது கிலோமீட்டர் வகத்தோட வெறும் மூணு புள்ளி எண்பது செகண்ட்ஸ் தான் ஆகும் சொல்கிறாங்க இந்த ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கூட்டர் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு அவர் கொடுக்குது இது ஒரு முறை சார்ஜ் சா நம்மளுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க இதே ஏற்ற த்ரீ ஃபார்ட்டியோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு அவர் கொடுக்குது இதே நம்மளுக்கு ஒரு முறை சார்ஜ் தான் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரீயரில் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அடுத்தது வீல்ஸ் மட்டும் டைர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெல் இன்ச் அளவில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த ரெண்டு ரெண்டு ஸ்கூட்டர்ஸோட சஸ்பெஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பெஷனும் ரியர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பெஷனும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸில் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்தர் த்ரீ ஃபார்ட்டியோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரும் இதே ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி விலையுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வரும்னு சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனா சந்தேகம் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி